வெல்கம் டு அவர் சேனல். டுடே பைபிள் வேர்ஸ் இன் தமிழ். இன்றைய வசனம் எரேமியா 31:25. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றும் கர்த்தர் உங்களோடு பேசி அவருடைய வாக்குறுதியை உங்களுக்கு கொடுக்கிறார். இன்றைய வாக்குறுதி வார்த்தை எரேமியா 31:25 எடுக்கப்பட்டது. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று கூறுகிறார். கூ யுவான் என்ற விவேகமான நாட்டுப்பற்றுள்ள சீன அரசு அதிகாரி வாழ்ந்தார் என்ற மரபு கதை ஒன்று உண்டு. நாட்டை அழிக்கக்கூடிய ஒரு ஆபத்து நெருங்கி வருவதாக அவர் அரசருக்கு அநேக முறை எடுத்து கூற முயன்றும் அரசர் அவர் அறிவுரையை ஏற்றுக் கொள்ளவில்லை. இறுதியில் கூ யுவான் நாடு கடத்தப்பட்டார். தான் எந்த எதிரி குறித்து எச்சரித்தாரோ அந்த எதிரியால் தன் அன்புக்குரிய நாடு அழிந்தது என்று அறிந்த போது தன் உயிரை மாய்த்து கொண்டார். சில விஷயங்களில் கூ யுவானின் வாழ்க்கை எரேமியாவின் வாழ்க்கையை ஒத்திருக்கிறது. அவரது எச்சரிக்கையை ஏளனம் செய்த அரசர்களை அவரும் சேவித்தார். அவர் நாடும் சூறையாடப்பட்டது. ஆனால் கூ யுவான் நம்பிக்கை இழந்து போனார். எரேமியாவோ உண்மையான நம்பிக்கை கொண்டார். ஏன் இந்த வித்தியாசம்? உண்மையான நம்பிக்கை அளிக்கும் ஆண்டவரை எரேமியா அறிந்திருந்தார். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கையுண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று தேவன் எரேமியாவிற்கு உறுதியளித்தார். எருசலேம் அழிக்கப்பட்டாலும் அது பின்னர் மீண்டும் கட்டப்பட்டது. நம்பிக்கையை இழக்க வைக்கும் சூழ்நிலைகளை நாம் சந்திக்க நேரலாம். நீங்கள் மிகவும் சோர்வாக இருக்கலாம். வாழ்க்கையில் நீங்கள் பல முயற்சிகளை எடுத்திருக்கலாம், ஆனால் அவை எதுவும் வெற்றியடையாமல் போயிருக்கலாம். அல்லது நீங்கள் ஒரு தொழிலை தொடங்கி பல தடைகளை எதிர்கொண்டு வரலாம். ஒருவேளை நீங்கள் ஒரு வேலையை பெறுவது அல்லது உங்கள் வேலையில் நிலைத்திருப்பது கடினமாயிருக்கலாம். நீங்கள் தோல்விகளையும் சிக்கல்களையுமே எதிர்கொண்டு வரலாம். இன்று உங்கள் கனவுகள் சிதைந்ததாக தோன்றலாம். உங்கள் ஊழியத்திற்கு எதிர்பார்த்த ஆத்துமாக்கள் வராமல் இருக்கலாம். நீங்கள் மிகவும் சோர்வாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவரிடம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கை ஸ்தம்பித்து விட்டது என்று உங்கள் மனதில் ஓடும் பல எதிர்மறை எண்ணங்களால் தனிமைப்பட்டு மனச்சோர்வடைகிறீர்கள் அல்லவா? தோய்ந்து சோர்ந்து போன உள்ளங்களை ஆயிரமாயிரமாய் இந்த உலகத்தில் காண முடிகிறது. சிலர் பல வருடங்களாக வியாதியினால் அவதிப்பட்டு சலித்து போய், ஐயோ சீக்கிரமாய் என் உயிர் போக வேண்டும், என் வாழ்க்கையே எனக்கு வெறுத்து போய்விட்டது என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறார்கள். சிலர் கடன் பாரத்தை சுமக்க முடியாமல் தோய்ந்து போயிருக்கிறார்கள். குடிகார கணவனின் அடிகளை தாங்க முடியாமல் அநேக பெண்கள் விடாய்த்து போயிருக்கிறார்கள். இப்படியாக பல வகை துன்பங்கள் உலகத்தில் உண்டு. அந்த சூழ்நிலைகளிலெல்லாம் இதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் விதி என்று உலகத்தார் போல எண்ணாமல் கர்த்தரண்டை நம்பிக்கையோடு வந்தால் அவர் நிச்சயமாய் உதவி செய்வார். வாழ்க்கை நம்மை கீழே தள்ளும் போதும் நாம் நிமிர்ந்து பார்க்க முடியும். ஏனென்றால் கர்த்தர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். நம்முடைய நாட்கள் அவர் கைகளில் இருக்கிறது. நம்மை அவர் இருதயத்திற்கு அருகில் வைத்திருக்கிறார். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமா
உபமாவையும் நிரப்புவேன் என்று அவர் வாக்களிக்கிறார். கர்த்தர் தாகமுள்ளவன் மேல் ஆறுகளையும் வறண்ட நிலத்தின் மேல் பெரும் மழையையும் ஊற்றுகிறவர். அவரால் செய்யக்கூடாத அற்புதமான காரியம் ஒன்றுமில்லை. மனுஷனால் கூடாதது எல்லாமே தேவனால் கூடும். ஆகவே விசுவாசத்தோடு அவரை நோக்கி பாருங்கள். கர்த்தரையே நோக்கி பார்த்த தாவீது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று உற்சாகத்தோடு சொல்லுகிறார். ஆம், கர்த்தர் சம்பூரணத்தினால் உங்களை நிரப்புகிறவர். அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவானவர். பாருங்கள், கானாவூர் கல்யாண வீட்டுக்கு இயேசு சென்ற போது அங்கு திராட்சை ரசம் குறைவுபட்டது. அந்த குறைவை நிறைவாக்க கர்த்தர் செய்தது என்ன? காலியான தண்ணீர் ஜாடிகளை நிரப்பும்படி சொன்னார். அவர்கள் அவைகளை நிறையும்படி நிரப்பினார்கள். இதை ஆங்கில வேதாகமத்தில் விளிம்பு வரை நிரப்பினார்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆண்டவர் அப்படியே உங்களையும் நிரப்புவார். சகல சம்பூரணங்களினாலும் நிரப்புவார். திராட்சரசமும் தானியமும் நிரம்பி இருக்க செய்வார். இயேசு பிரசங்கிப்பதற்கேதுவாக பேதுரு தன்னுடைய படகை அவருக்கு கொடுத்தார். உண்மையில் பேதுரு இரவெல்லாம் முயன்றும் ஒரு மீன் கூட கிடைக்காத சூழ்நிலையில் தோய்ந்து சலித்து போயிருந்த நேரம் அது. இயேசு பிரசங்கித்த பிறகு இரண்டு படகுகளும் அமிழ்ந்து போகக்கூடிய அளவுக்கும் வலை கிழிந்து போகக்கூடிய அளவுக்கும் அவரால் மீன்களை பிடிக்க முடிந்தது. அதுபோல மூன்று நாட்கள் பசியோடு அவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களுக்கு 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதித்து பகிர்ந்தளித்தார். அவர்கள் திருப்தியாய் புசித்து மீதியானவைகளை 12 கூடைகள் நிறைய சேர்த்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த தேவன் இன்றைக்கு உங்களையும் சம்பூரணத்தினால் நிரப்ப ஆவலாய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் வரவிருக்கும் விஷயங்களை உங்களுக்கு காண்பிக்கும்படி தேவ ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் நடக்க வேண்டிய பாதையில் அவர் உங்களை வழி நடத்துவார். உங்கள் வாழ்க்கையில் உள்ள விஷயங்களை வெற்றியை நோக்கி சீரமைக்கும் வழியை அவர் உங்களுக்கு கற்பிப்பார். அவர் உங்கள் வாழ்க்கையில் எழுந்து பிரகாசிக்க புதிய மற்றும் ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை உருவாக்குவார். பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுக்கும் புத்துணர்ச்சியை பெற்றுக்கொள்ளுங்கள். பின்வரும் ஜெபத்தை விசுவாசத்துடன் சொல்லுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதை காண்பீர்கள். ஜெபம். அன்பின் பரலோக தகப்பனே, இன்றைய வாக்குறுதி வார்த்தைக்கு நன்றி. உம்முடைய வல்லமையினால் என்னை பலப்படுத்துவதாக கொடுக்கும் வாக்குத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் சுயமாய் விஷயங்களை செய்ய முயற்சித்து மிகவும் சோர்ந்து போயிருக்கிறேன் என்பது உண்மைதான். ஆனாலும் நீர் என்னை புதுப்பித்து என்னை மீண்டும் பலப்படுத்த போகிறதற்காக உமக்கு நன்றி. என்னை நம்பிக்கையால் நிறைத்து எல்லா காரியங்களும் உம்முடைய வழியில் நீர் குறித்த காலத்தில் நன்மையாக நடக்கும் என்று விசுவாசிக்க எனக்கு உதவும். பரிசுத்த ஆவியானவரே, என் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலும் உமது ஞானத்தின் வழிகாட்டுதலை காண்பித்தருளும். இதன் மூலம் நான் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.